हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து நான் கறியை மஞ்சள் தூள் வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் வெங்காயம் சேர்த்து நீங்க கறியை வந்து வாஷ் பண்ணீங்கனா அந்த கறியோட கவுச்சி ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொஞ்சமும் வராது அதனால நான் அந்த மாதிரி வாஷ் பண்ணிருக்கேன் இப்போ வந்து நான் குக்கர்ல வேக வைக்கல அதனால நான் ஒரு பாத்திரத்துல தான் இப்போ வேக வைக்க போறேன் குக்கர்லையும் வேக வைக்கலாம் ஆனால் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா அந்த கறியோட டேஸ்ட் மாறாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் பாத்திரத்தில் வேக வைக்கிறேன் கறி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கறியிலேருந்தே தண்ணி நிறையா வரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் பாருங்க வெந்திருச்சு இப்போ நல்லா பாருங்க சூப் எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு நாட்டுக்கோழி சூப் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க கண்டிப்பா இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி அப்புறம் காஞ்ச தேங்காய் இருக்குல்ல அது வந்து ஒரு 2 ஸ்பூன் இப்ப கறியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு pan சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்க 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம் அதனால இதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணீங்கனாலே போதுமானதா இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ அந்த பச்சை வாசம் வந்து போயிருச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டम्स எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நல்லா அந்த மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் சாரோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த அந்த சாறு தான் குழம்புக்கு டேஸ்ட் இப்போ ஒரு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கலர் கலரிக்கோங்க இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கரம் மசாலா ஆட் பண்ணனும் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியில வந்து தண்டு பகுதி கொஞ்சம் இலை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கணும் நல்ல இலையா இருக்கும் பாருங்க அத வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியா சேர்த்துக்கணும் நம்ம அந்த இலையை இப்போ நல்ல கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்போட சீக்ரெட் காஞ்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை தேங்காய் போட்டிங்கனா குழம்பு அவ்வளோ டேஸ்டே இருக்காது இதே காஞ்ச தேங்காய் ஆட் பண்ணீங்கனா குழம்பு அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மளிகை ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அதை வாங்கி வறுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் அதுதான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்குது
குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சு வருது. அந்த மசாலாலாம் ஆட் ஆகி ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கடைசி சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம்பு இருக்குது பாருங்கள், அதோடு இந்த மேலே இருக்கும் பாருங்கள், ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட தலை, கிராம்பு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 4 கிராம்பு 4-5 கிராம்போடது அந்த தலையில் இருக்க அந்த பகுதியை மட்டும் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி அதை குழம்புல ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவோட ரெசிபி இது. நான் கொஞ்சம் கட்டியாக குழம்பு வச்சுருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.